அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் டேஸ்டி மம்மு சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கறது ஹோம்மேட் பேபி செர்லாக். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு வெறும் பேன் எடுத்துருக்கிறேன். இதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை. இதில் ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் அவல் எடுத்துருக்கிறேன். இதை நான் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நீங்கள் அவல் எடுக்காததுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா முருக வறுத்தெடுத்துக்கலாம். ஃபயரை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் நமக்கு நல்லா முறுமுறுன்னு வறுத்து கிடைக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது வறுக்கிற சமயத்தில் நீங்கள் இதை எடுத்து கொட்டும் போது ஒரு பிளேட் நமக்கு அவசியம். அதனால் ஒரு ட்ரையான ஒரு பெரிய தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து கொட்டிக்க போகிறோம். அவல் நல்லா வறுப்பட்டு கொடுத்துருச்சு. இப்படி அமுத்தினோம்னா பாருங்கள், நல்லா நொறுங்கி கிடைக்குதுங்களா. இதுதான் அதுக்கான பக்குவம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனை திரும்பியும் அடுப்பில் வச்சதுக்கு நம்ம அதில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, எந்த கப்பில் நீங்கள் அவல் அளந்தீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க, அரை கப் அளவுக்கு. இப்போ இந்த பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், லேஸாக ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். இதையும் நம்ம அவல் கூட சேர்ந்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக கால் கப் அளவுக்கு முந்திரி, முந்திரியும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே கால் கப் அளவுக்கு நீங்கள் பாதாம் போட்டுக்கோங்க. எனக்கு நான் வந்து நான் இன்றைக்கி பாதாம் பொடி வச்சுருக்கனால அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது வறுக்கும் போதே பாதாமும் சேர்த்து வறுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு. முந்திரி இப்போ பாதி வறுப்பட்டுருச்சு. இந்த சமயத்தில் ஒரு மூணு ஏலக்காய் இது கூடவே சேர்த்து வறுத்துக்கிறேன். முந்திரி ஏலக்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம அவல் பொட்டுக்கடலை கலவையோடு சேர்ந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தான் நம்ம பொடி பண்ண முடியும். இது கூடவே நான் இப்போ கால் கப் அளவுக்கு பாதாம் பொடி நான் வச்சுருந்தேன், இதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட முழு பாதாம் இருந்ததுன்னா முந்திரி வறுக்கிற சமயத்திலே அது கூட சேர்த்து வறுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு. அவல் கலவை இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டால் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பவுடர் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு சிறிய துண்டு அளவுக்கு நான் சுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்து அரைச்சிடலாம். சுக்கு சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு நல்லா ஜீரணமும் ஆகி கொடுக்கும். இது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹோம்மேடு பேபி செர்லாக் பொடி தயாராகியாச்சு. இது வந்து 6 மாதம் முதல் 2 வயது வரை உள்ள குழந்தைங்களுக்கு உண்டானது. இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்காதனால நம்மளால் அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த பொடி தயாரிக்கும் போது ஒரு 15 நாளைக்கு ஆகிற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி போட்டு தயார் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த செர்லாக் கொடுக்குற சமயத்தில் நீங்கள் தேவையான அளவு எடுத்துகிட்டு அதில் காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு சிட்டிகளை உப்பு போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இதில் சுக்கு கலந்துருக்கிறனால நல்லா ஜீரணமும் ஆகும். ஏலக்காய் இருக்கிறனால நல்லா மனம் முகுந்ததாகவும் இருக்கும். இந்த செர்லாக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பொடி வந்து குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப உதவும். வாரத்தில் 3 நாட்கள் நாம் இந்த பொடியை கொடுக்கலாம். இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி மம்முவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நன்றி.